வணக்கம் நேர்களே, 30 நிமிடங்கள் 30 செய்திகள் வழங்குவதற்காக நான் வி விஷ்ணுராஜ். நான் பத்மபிரியா ஷிமாலி. இனி செய்திகளை பார்க்கலாம். கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. சென்னை தியாகராய நகரில் வழக்கமாக 11 மணி வரை பரபரப்பாக இயங்கும் ஜவுளி உள்ளிட்ட கடைகள் நேற்றிரவு 9:45 மணிக்கே அடைக்கப்பட்டன. சென்னையில் 312 இடங்களில் தடுப்புகள் அமைத்து 10,000 மேற்பட்ட போலீசார் கண்காணிப்பு மற்றும் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். சென்னை கடற்கரை சாலையிலும் நேற்றிரவு காவல்துறையினர் தீவிர வாகன தணிக்கை செய்தனர். வழக்கமாக இருவழி பாதையாக இருந்த சாலைகளை தடுப்புகள் அமைத்து ஒருவழி பாதையாக காவல்துறையினர் மாற்றினர். பால், நாளேடு, ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளுக்கு வழக்கம் போல் அனுமதி அளிக்கப்பட்டது. கோவையில் இரவு நேர ஊரடங்கு அமலானதைத் தொடர்ந்து மாநகர பகுதியில் 700 காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். கோவை மாநகரின் முக்கிய வணிகப் பகுதியான ஒப்பரக்கார வீதியில் இரவு 9:30 மணிக்கே கடைகள் அடைக்கப்பட்டதால் மக்கள் கூட்டம் வெகுவாக குறைந்து காணப்பட்டது. இதேபோல் நெல்லையில் இரவு ஊரடங்கை ஒட்டி சுமார் 900 போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். மாநகர எல்லைப் பகுதியில் 7 இடங்களிலும் முக்கிய சாலை சந்திப்புகளில் 15 இடங்களிலும் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டது. திருச்சி மாநகரில் இரவிலும் மத்திய பேருந்து நிலையம் வழக்கம் போல் பரபரப்பாகவே காணப்பட்டது. திருச்சியிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகள் அதிக அளவில் மத்திய பேருந்து நிலையத்திற்கு வந்திருந்தனர். புதுச்சேரியிலும் நேற்றிரவு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. கடைகள், உணவகங்கள், வணிக நிறுவனங்கள் இரவு 10 மணிக்கு முன்பாகவே அடைக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் ஒரே நாளில் மேலும் சுமார் 7,000 பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. புதன்கிழமை 4,862 பேருக்கு நோய் தொற்று உறுதியான சூழலில் நேற்று 6,983 பேருக்கு கொரோனா கண்டறியப்பட்டது. அந்த வகையில் ஒரே நாளில் 2,121 பேர் கூடுதலாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 721 பேர் மேலும் குணமடைந்துள்ள நிலையில் 11 பேர் மரணம் அடைந்துள்ளனர். 22,828 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மாநிலம் முழுவதும் ஒமைக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்ட 117 பேரும் குணமடைந்துள்ளதாக மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது. மாவட்டங்களை பொறுத்தவரை சென்னையில் புதன்கிழமை 2,481 பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்ட நிலையில் வியாழக்கிழமை 3,759 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டில் 816 பேருக்கும் திருவள்ளூரில் 444 பேருக்கும் தொற்று உறுதியானது. கோவையில் 309 பேரும் வேலூரில் 223 பேரும் காஞ்சிபுரத்தில் 185 பேரும் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் கொரோனா தொற்று எண்ணிக்கை விரைவாக அதிகரிக்கக்கூடும் என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒமைக்ரானும் மற்ற வகை கொரோனாவும் இணைந்து மின்னல் வேகத்தில் உலகமெங்கும் பரவி வருவதாக குறிப்பிட்டார். ஒமைக்ரானும் சேர்ந்து பரவின்றிருக்கு, அதனால தான் ஒரு சுனாமி வேகத்தில் பரவுது. நேற்றுக்கு 24 ஹவர்ஸில் லாஸ்ட் 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேண்டமிக் டைமில் 2,540,000 பேருக்கு ஒரே நாளில் வந்திருக்கு. இதுதான் ஹையஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி ஏப்ரல் 25ஆம் தேதி ஒரே நாளில் 9,04,000 பேருக்கு வந்திருந்து இப்போ பார்த்தீங்கன்னா அது அப்படியே 2.5 மடங்கு கூடி 2,540,000 பேருக்கு வந்திருக்கு. இது இன்னும் கூட கூடுங்கிற அச்சம் இருக்குது. ஒவ்வொரு நாட்டிலும் 5 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம்ன்ற அளவுக்கு தான் போகுது. இந்தியாவிலையும் கூடும். சென்னை குரோம்பேட்டை MIT கல்லூரியில் கொரோனா தொற்று பாதித்த 81 மாணவர்களில் 66 பேருக்கு ஒமைக்ரான் அறிகுறிகள் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். MIT கல்லூரி மாணவர்களில் 81 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நிலையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் MIT வளாகத்திற்கு சென்று ஆய்வு செய்தனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், வரும் 20ஆம் தேதி வரை கல்லூரி மாணவர்கள் அனைவருக்கும் விடுமுறை விடப்பட்டுள்ளதாகவும் மீறி கல்லூரிகள் இயங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். டபுள் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டதுனால இந்த கோவிட் வந்தாலும் அதனால் ஒன்றும் பெருசாக எந்த அஃபெக்டும் இருக்காது. இருந்தாலும் ஒரு 3-4 நாட்களுக்கு இங்கேயே அவர்கள் தனித்தனி அறையிலேயே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் வேண்டிய எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவர்களும் தினசரி அவர்களை பரிசோதித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்னும் நெகட்டிவ் வந்ததற்கு பிறகு அவர்கள் அவருடைய இல்லங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். நீட் தேர்வு விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிப்பதற்காக நாளை அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு கோரும் மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த மசோதா மீது ஆளுநர் முடிவெடுக்காமல் கிடப்பில் போட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக முறையிடச் சென்ற தமிழக குழுவை உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திக்க மறுத்துவிட்டார். இந்த நிலையில் சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், நீட் தேர்வுக்கு எதிரான சட்ட போராட்டம் தொடரும் என்றார். நமது சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளின் கூட்டத்தை நாளை மறுநாள் அதாவது 8/1/2022 அன்று கூட்டுவது என்று முடிவு செய்திருக்கிறோம்.
அந்த கூட்டத்தில் நீங்கள் அனைவரும் கட்சியினுடைய தலைவர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் சேர்த்து நிறைவேற்றிய இந்த தீர்மானம்தான். அதனால் இதில் முக்கியத்துவத்தை நீங்கள் கருதி அனைத்து கட்சி தலைவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அந்த கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகளின் அடிப்படையில் நீட் தேர்வுக்கு எதிரான சமூக நீதிக்கான நமது போராட்டம் தொடரும். அதைத் தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய அதிமுக உறுப்பினர் வைத்திலிங்கம், நீட் தேர்வுக்காக பிரதமரிடம் திமுக போராடினால் அதிமுகவும் சேர்ந்து போராட தயாராக இருப்பதாக உறுதியளித்தார். பல்கலைக்கழக துணைவேந்தர்களை தமிழக அரசே நியமிக்க சட்டத்திருத்தம் வரும் மார்ச் மாதத்தில் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் இரண்டாவது நாளில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பேசிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், ஆன்லைன் சூதாட்டத்துக்கு தமிழக அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர், ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை ரத்து செய்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அரசு மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும், விரைவில் ஆன்லைன் சூதாட்டத்துக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த நிலையில் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை தமிழக அரசை நியமிக்கும் சட்டத்திருத்தத்துக்கு பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். இதனிடையே சட்டத்தின் மூலம் கல்வி திட்டத்தை சீரழிப்பதே திமுகவின் நோக்கம் என பாஜக பொருளாளர் எஸ் ஆர் சேகர் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் தொடர்பாக விசாரணை நடத்த குழு அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் அண்மையில் பெய்த கனமழையால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியதாக எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ஸ்டாலின், கடந்த 2015 செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறந்தபோது கூட தியாகராய நகரில் தண்ணீர் தேங்கவில்லை என்றும், ஆனால் தற்போது பெய்த மழையால் தண்ணீர் தேங்கியதாக கூறினார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் மழைநீர் கால்வாய்கள் சேதப்படுத்தப்பட்டதாகவும் முதலமைச்சர் கூறினார். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விவகாரத்தில் திங்கட்கிழமை வரை கூடுதல் நடவடிக்கை எடுக்க உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. ஆவினில் பணி வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த வழக்கில் ராஜேந்திர பாலாஜி கைது செய்யப்பட்டு தற்போது திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இதனிடையே ராஜேந்திர பாலாஜியின் முன்ஜாமீன் மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா தலைமையிலான அமர்வின் விசாரணைக்கு வந்தபோது ராஜேந்திர பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் துஷ்யந்த் தவே, முன்னாள் அமைச்சரின் உறவினர்கள் வழக்கறிஞர்களிடம் காவல்துறை அத்துமீறுவதை தடுக்க வேண்டும் என்றார். அப்போது பேசிய தலைமை நீதிபதி என் வி ரமணா, வழக்கு விசாரணைக்கு வருகிறது என தெரிந்தும் ராஜேந்திர பாலாஜியை அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பினார். அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு தமிழக அரசு செயல்படுகிறதா என்றும் கேள்வி எழுப்பினார். இதுகுறித்து திங்கட்கிழமைக்குள் தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வார இறுதி நாட்களில் பொதுமக்கள் வழிபாட்டு தலங்களுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதால் திருச்செந்தூரில் பக்தர்கள் குவிந்தனர். வழிபாட்டு தலங்களுக்கு வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் செல்ல பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வியாழக்கிழமை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கடலில் புனித நீராடிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை வழிபட்டனர். இதேபோன்று பழனி முருகன் கோவிலிலும் நேற்று ஒரே நாளில் சுமார் 1.5 லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். வருகின்ற 12 தைப்பூச திருவிழா தொடங்க உள்ள நிலையில் பல மணி நேரம் வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். பிரதமரின் பாதுகாப்பு குறைபாடு தொடர்பாக விசாரிக்க 3 கொண்ட விசாரணை குழுவை மத்திய உள்துறை அமைச்சகம் அமைத்திருக்கிறது. பஞ்சாபில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்க சென்ற பிரதமர் போராட்டம் காரணமாக சுமார் 20 மேம்பாலத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டார். இதனால் அவரது நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன. நிலையில் பிரதமரின் பாதுகாப்பில் ஏற்பட்ட குறைபாடுகள் விவிஐபிகளின் தீவிர பாதுகாப்பு அபாயத்தை வெளிப்படுத்துவதாக தெரிவித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சகம் இது தொடர்பாக விசாரணை குழு ஒன்றை அமைத்திருக்கிறது. பாதுகாப்பு செயலாளர் ஸ்ரீ சுதிர்குமார் சக்சேனா தலைமையில் இந்த விசாரணை குழு செயல்படும் என்றும் விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல பஞ்சாப் மாநில அரசும் விசாரணை குழு ஒன்றை அமைத்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியின் பஞ்சாப் பயணத்தின் போது ஏற்பட்ட பாதுகாப்பு குளறுபடிகள் குறித்து விசாரணை கோரும் மனுவை உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்க உள்ளது. இது தொடர்பாக பஞ்சாப் அரசிடமிருந்து விரிவான அறிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகம் கோரியிருக்கிறது. இந்நிலையில் பாதுகாப்பு குளறுபடி தொடர்பாக விரிவான விசாரணை கோரி மூத்த வழக்கறிஞர் மன்வீந்தர் சிங் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். தலைமை நீதிபதி என் வி ரமணா தலைமையிலான அமர்வில் இதை அவசர வழக்காக விசாரிக்கும்படி அவர் கோரினார். அதை ஏற்று அந்த மனுவை இன்று விசாரிப்பதாக உச்சநீதிமன்ற அமர்வு தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் பிரதமரின் பாதுகாப்பு குளறுபடிகள் பஞ்சாப் மாநில அரசின் திட்டமிட்ட மற்றும் உள்நோக்கம் கொண்ட செயல் என்று 27 முன்னாள் காவலர்கள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்திற்கு கடிதம் எழுதியுள்ளனர். பஞ்சாப் மாநில அரசு மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சூழலில் டெல்லி திரும்பிய பிரதமரை குடியரசுத் தலைவர் நேரடியாக அழைத்து நிலைமையை கேட்டறிந்தார். பிரதமரின் விளக்கத்தை கேட்டு குடியரசுத் தலைவர் கவலை தெரிவித்தார். பிரதமரின் காரை மறித்தது குறித்து
கிராந்திகாரி பாரதிய விவசாய சங்கத்தின் சுர்ஜித் சிங் விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பாக ஊடகங்களுக்கு பேட்டியளித்த அவர், பிரதமரை வழிமறிக்க வேண்டும் என்பது தங்களது எண்ணம் இல்லை என்றார். பஞ்சாப் போலீசார் தங்களை அங்கிருந்து நகரச் செல்லும் வரை பிரதமர் அந்த வழியாக செல்வார் என்பது கூட தங்களுக்கு தெரியாது என்று விளக்கம் அளித்துள்ளார். இந்த நிலையில் பஞ்சாப் மாநில அரசை கண்டித்து அம்மாநிலத்தில் பாஜக இளைஞரணியினர் மாபெரும் பேரணி நடத்தினர். மேலும் பிரதமர் மோடியின் தொகுதியான வாரணாசியில் சோனியா காந்தி மற்றும் பஞ்சாப் முதலமைச்சர் சரண்ஜித் சிங் சன்னி ஆகியோரது உருவ பொம்மைகளை பாஜகவினர் எரித்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஜோஹனஸ்பர்க்கில் நடைபெற்ற போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 202 ரன்களும் தென்னாப்பிரிக்க அணி 229 ரன்களும் சேர்த்தன. அதன் பின்னர் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி மளமளவென விக்கெட்டுகளை பறிகொடுத்து 229 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. வெற்றி பெற 240 ரன்கள் தேவை என்ற இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 243 ரன்கள் சேர்த்து வெற்றியை பதிவு செய்தது. கேப்டன் டீன் எல்கர் இறுதி வரை ஆட்டமிழக்காமல் 96 ரன்கள் அடித்தார். அவர் ஆட்ட நாயகனாகவும் அறிவிக்கப்பட்டார். இதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் தென்னாப்பிரிக்கா இந்தியா தலா 1 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் வேட்பாளர்கள் செலவு செய்வதற்கான உச்சவரம்பை இந்திய தேர்தல் ஆணையம் உயர்த்தியிருக்கிறது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் நாடாளுமன்ற தேர்தல்களில் வேட்பாளர்கள் இதுவரை 70 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இனி 95 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல்களில் வேட்பாளர்களின் செலவு வரம்பானது 28 லட்சம் ரூபாயில் இருந்து 40 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. சிறிய மாநிலங்களில் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்கள் செலவு வரம்பு 20 லட்சத்திலிருந்து 28 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இனிவரும் அனைத்து தேர்தல்களுக்கும் இந்த உத்தரவு பொருந்தும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. மருத்துவ படிப்புகளில் அகில இந்திய ஒதுக்கீட்டில் OBC மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு அளிப்பது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளது. வழக்கின் இறுதி விசாரணை நீதிபதிகள் சந்திரசூட் போப்பண்ணா அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மரிய அற்புதம் மருத்துவ படிப்புகளுக்கான அகில இந்திய ஒதுக்கீட்டில் 27% பின்பற்றப்படவில்லை என்று வாதாடினார். திமுக தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வில்சன் உயர் மருத்துவ படிப்புகளில் மதிப்பெண் அடிப்படையில் மட்டுமே மாணவர் சேர்க்கை என்பதை ஏற்க முடியாது என்றும் 27% இடஒதுக்கீடு என்பது போராடி பெற்ற உரிமை எனவும் வாதாடினார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தீர்ப்பை ஒத்திவைத்தனர். புள்ளிபாய் செயலி வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள அசாம் மாணவருக்கு 7 நாட்கள் போலீஸ் காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய பெண்களை அவமதிக்கும் வகையில் அவர்களை ஏலம் விட்டு செயல்பட்டு வந்த புள்ளிபாய் என்ற செயலியை மத்திய அரசாண்மையில் முடக்கியது. இது தொடர்பாக பெங்களூருவை சேர்ந்த பொறியியல் மாணவர் விஷால் குமார் ஜா, உத்தராகண்டை சேர்ந்த ஸ்வேதா சிங் மற்றும் மயங்க் ஆகியோரை மும்பை போலீசார் கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் நீரஜ் பினோஷை அசாமில் வைத்து டெல்லி போலீசார் கைது செய்தனர். பின்னர் டெல்லி நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபுவுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தற்போது துபாயில் இருக்கும் அவர் தனக்கு கொரோனா பாதிப்பு உறுதியானதாக ட்விட்டரில் பதிவிட்டிருக்கிறார். லேசான அறிகுறிகளுடன் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் மருத்துவர்களின் அறிவுறுத்தலின்படி வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் தன்னுடன் தொடர்பில் இருந்தவர்கள் அனைவரும் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்கள் உடனே தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுங்கள் என்றும் மகேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரியில் விதிக்கப்பட்டுள்ள கொரோனா கட்டுப்பாடுகள் ஜனவரி 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரியில் உள்ள சந்தைகள் வணிக வளாகங்கள் 50% அளவுக்கே செயல்பட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோன்று பொது போக்குவரத்து, திரையரங்குகள், அழகு நிலையங்கள், கலையரங்கங்கள் ஆகியவைகளும் 50% அளவிற்கு மட்டுமே செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வருகின்ற 15 திருவள்ளுவர் தினம் மற்றும் 18 வள்ளலார் ஜோதி தினம் ஆகிய 2 நாட்களில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மதுபான கடைகள் மற்றும் விடுதிகள் இயங்காது என்று புதுச்சேரி அரசு அறிவித்திருக்கிறது. TNPSC அறிவித்த எழுத்து தேர்வுகள் திட்டமிட்டபடி வரும் 8 மற்றும் 9 தேதிகளில் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பேசிய தேர்வாணைய செயலாளர் உமா மகேஸ்வரி, ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட எழுத்து தேர்வுகள் திட்டமிட்டபடி நடத்தப்படும் என்றார். அதன்படி தமிழ்நாடு நகர் ஊரமைப்பு சார்நிலை பணிகளில் அடங்கிய கட்டடக்கலை திட்ட உதவியாளர் பணிக்கு நாளை தேர்வு நடைபெறுகிறது. இதேபோல ஒருங்கிணைந்த புள்ளியியல் சார்நிலை பணிகளில் அடங்கிய பதவிகளுக்கு நாளை மறுநாள் தேர்வுகள் நடத்தப்படும். ஊரடங்கு நாட்களில் போட்டித் தேர்வுகளை நடத்தவும் தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது.
அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை பார்வையாளர்கள் இன்றி நடத்த மாவட்ட நிர்வாகம் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் பொங்கல் பண்டிகையான தை 1ஆம் தேதி அன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி நடப்பாண்டுக்கான போட்டி வரும் 14ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனிடையே ஒமைக்ரான் பரவல் காரணமாக திட்டமிட்டபடி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுமா என்ற கலக்கத்தில் மாடுபிடி வீரர்களும் காளை உரிமையாளர்களும் இருக்கிறார்கள். ஒமைக்ரான் பரவல் அச்சம் நிலவுவதால் பார்வையாளர்கள் இன்றி ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கீழடியில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்க நிலம் தர மாட்டோம் என கூறி நில உரிமையாளர்கள் கருத்து கேட்பு கூட்டத்தை புறக்கணித்தனர். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் இதுவரை 7 கட்ட அகழ்வாராய்ச்சி நடத்தப்பட்டு பழந்தமிழர்கள் பயன்படுத்திய ஏராளமான பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதனையில் அகழாய்வு நடந்த இடங்கள் திறந்தவெளி அருங்காட்சியகமாக மாற்றப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக திருபுவனம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நில உரிமையாளர்களுடன் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. அப்போது அகழாய்வு செய்யப்பட்ட இடத்தில் அதிகப்படியான தென்னை மரங்கள் உள்ளது எனவும் அவைதான் தங்களின் வாழ்வாதாரம் எனவும் நில உரிமையாளர்கள் தெரிவித்தனர். இதனால் அருங்காட்சியகம் அமைக்க நிலம் தர முடியாது என்று கூறிய அவர்கள் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். ஒமைக்ரானால் மேலும் புதிய வகை வைரஸ் உருவாகலாம் என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. கொரோனா வைரசின் திரிபான ஒமைக்ரான் தொற்று உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் பரவியுள்ளது. இதுகுறித்து பேசிய உலக சுகாதார அமைப்பின் அவசர கால சிகிச்சை பிரிவு தலைவர் மைக்கேல் ரயான், ஒமைக்ரான் கடைசி கொரோனா திரிபாக இருக்க வாய்ப்பில்லை என்றார். கொரோனா வைரஸ் இன்னும் வீரியமிக்கதாக இருப்பதால் அதிலிருந்து பல உருமாறிய திரிவுகள் உருவாகலாம் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். நட்சத்திர டென்னிஸ் வீரர் நோவாக் ஜோகோவிச்சின் விசாவை ஆஸ்திரேலிய அரசியல் காரணங்களுக்காக ஆஸ்திரேலியா ரத்து செய்திருப்பதாக ஜோகோவிச் தரப்பு குற்றம் சாட்டியிருக்கிறது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் விளையாடுவதற்காக சேர்பிய வீரர் நோவாக் ஜோகோவிச் மெல்பர்ன் வந்திறங்கினார். அப்போது ஜோகோவிச் தடுப்பூசி செலுத்தவில்லை என்று ஆஸ்திரேலிய எல்லைப்படையினர் அவரின் விசாவை ரத்து செய்தனர். அவர் ஆஸ்திரேலியாவை விட்டு வெளியேறும்படியும் அறிவுறுத்தப்பட்டது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள அவரது பெற்றோர்கள், ஜோகோவிச் போலவே தடுப்பூசி செலுத்தாமல் மருத்துவ ஆவணங்களை காண்பித்த பிற வீரர்கள் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆஸ்திரேலிய அரசின் இந்த நடவடிக்கை அரசியல் சார்ந்தது என்றும் விமர்சித்துள்ளனர். இதனிடையே ஜோகோவிச்சிற்கு ஆதரவாக சர்பியாவின் பெல்கிரேட் நகரத்தில் சுவர் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. கொரோனா கட்டுப்பாடுகளை கடுமையாக்குவதற்கான தடுப்பூசி நுழைவுச் சீட்டு மசோதாவுக்கு பிரான்ஸ் நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியது. கடந்த 3 நாட்களாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெற்ற சூழலில் எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கிடையே இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன் மூலம் பிரான்ஸ் நாட்டில் தடுப்பூசி செலுத்தாதவர்கள் உணவகங்கள், திரையரங்குகள், அருங்காட்சியகங்கள் மற்றும் விளையாட்டு மைதானங்களில் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். மேலும் பேருந்து, ரயில்கள் மற்றும் உள்ளூர் விமான சேவைகளுக்கும் தடுப்பூசி சான்று கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் அரசின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு எழுந்திருக்கும் நிலையில் அடுத்த வாரம் இந்த மசோதா நாடாளுமன்ற மேலவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. கஜகஸ்தானில் எரிபொருள் விலை உயர்வை கண்டித்து நடைபெற்று வரும் போராட்டத்தில் இதுவரை 12 பேர் உயிரிழந்தனர். புத்தாண்டு தினத்தன்று எரிபொருள் விலையை அந்நாட்டு அரசு உயர்த்தியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தலைநகர் அல்மாட்டியில் 1000கணக்கானோர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று நடைபெற்ற போராட்டத்தில் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இதில் 12 பேர் உயிரிழந்தனர். பொதுமக்களின் தொடர் போராட்டம் காரணமாக அதிபர் டோக்கியோ தலைமையிலான அரசு ராஜினாமா செய்தது. இதனிடையே போராட்டத்தை கட்டுப்படுத்த கஜகஸ்தானுக்கு ரஷ்ய ராணுவப்படை விரைந்திருக்கிறது. கொரோனா தடுப்பூசிகளுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் வரும் செய்திகளை புறக்கணிக்க வேண்டும் என்று பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நார்த் ஆம்ப்டனில் உள்ள கொரோனா சிகிச்சை மையத்துக்கு சென்ற அவர் அங்கிருந்த மருத்துவர்களிடம் நோயாளிகளின் விவரங்கள் குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுபவர்களில் 40% பேர் தடுப்பூசி செலுத்தாதவர்கள் என்று குறிப்பிட்டார். அவசர சிகிச்சை பிரிவில் உள்ளவர்களிலும் பெரும்பாலானோர் தடுப்பூசி செலுத்தவில்லை எனவும் போரிஸ் ஜான்சன் வேதனை தெரிவித்தார். 2022ஆம் ஆண்டுக்கான சைபீரிய பனிச்சிற்ப கண்காட்சி பிரம்மாண்டமாக தொடங்கியது. இதில் மாஸ்கோ, செயின்ட் பீட்டர்ஸ்பர்க், கஜகஸ்தானில் இருந்து 12 பள்ளி மாணவர்கள் உட்பட 27 பனிச்சிற்ப கலைஞர்கள் கலந்து கொண்டனர். சைபீரிய மக்களின் புராண கதாபாத்திரங்கள் மற்றும் நம்பிக்கைகளை மையமாக கொண்டு இந்த பனிச்சிற்ப காட்சி நடைபெறுகிறது. -12 டிகிரி வெப்பநிலையில் கலைஞர்கள் தங்களது பனிச்சிற்பங்களை உருவாக்கி வரும் நிலையில் பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ள சைபீரிய ஆந்தை அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.